ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஒரு ஃபண்டேக். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போனால் சற்று முன் இந்த முக்கிய தாள் நம்ம போகிறோம். இப்போ என்ன தாள் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகள்லாம் மீண்டும் மூட அதிரடி உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன மேட்டர்னா, எல்லா கிட்டத்தட்ட 42 மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒமேக்ரா வைரஸும் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் ஒமேக்ரா வரலேன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து திருச்சியில் வந்து ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு கண்டு கழிச்சிருக்காங்க. அதை பற்றி கிளியரான எக்ஸ்பிளைன் வந்து ஒரு ஆடியோ நம்ம மிங்கிள் பண்ணுறேன், அது கேட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். தென்னாப்பிரிக்காவில் 5 வயதிற்கும் குறைவான குழந்தைகள் அதிக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் ஒமிக்ரான் வகை கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் 4வது அலையில் குழந்தைகள் பாதிக்கப்படுவது அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், கடந்த அலையில் இதுபோன்ற பாதிப்பு நிகழவில்லை என்றும் தென்னாப்பிரிக்க அரசு கூறியுள்ளது. கனடாவில் மேலும் 15 பேருக்கு ஒமிக்ரான் வகை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்நாட்டில் ஏற்கனவே 3 பேர் புதிய வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தென்னாப்பிரிக்கா சென்று திரும்பிய 12 வயது குழந்தை உட்பட 15 பேருக்கு ஒமிக்ரான் வகை கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் அச்சுறுத்தலை அடுத்து கனடாவில் 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்த அந்நாட்டு சுகாதாரத்துறை பரிந்துரைத்துள்ளது. ரஷ்யாவில் கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் கொரோனாவால் 75,000 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவில் கடந்த சில வாரங்களாக கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் வேகம் எடுத்து வருகிறது. அந்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 33,000 பேருக்கு புதிதாக தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1,217 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யாவில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மொத்த உயிரிழப்பு 2,78,000 அதிகரித்துள்ளது.